ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிச்சனில் கீரை பொரியல் செய்ய போகிறோங்க. அதை எப்படி செய்யலான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் பெல் வருங்க அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் கிடைக்குங்க. கீரை பொரியலை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. முளைக்கீரை பொரியல் செய்கிறதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி காய வச்சுருக்கேங்க. அதோட ஒரு சகப்பு மிளகாய், தாளிக்கிறதுக்கான கடுகு, சீரகம் போட்டு தாளிச்சுப்போங்க. கடுகு சீரகம் பொரிச்சதுக்கப்புறம் பைத்தம்பருப்பு போட்டு தாளிச்சுப்போங்க. அதோட ஒரு பெரிய சைஸு வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேங்க, அதையும் போட்டு வதக்கிப்போங்க. வெங்காயம் வதங்கட்டுங்க. வெங்காயம் வதங்கிடுச்சு பாருங்க. அதோட கட் பண்ணி வச்சுருக்க முளைக்கீரையை போட்டுக்கலாங்க. முளைக்கீரையை கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேங்க, அதையும் போட்டுப்போங்க. முளைக்கீரையை நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. முளைக்கீரை வேகும் போது ஓப்பன்லேயே இருக்கட்டுங்க, மூடி போட்டு மூட வேண்டாங்க. கீரைக்கு தேவையான அளவு மிளகாத்தூளும் உப்பும் போட்டு நல்லா கலந்து விட்டுப்போங்க. கீரை வேகிறதுக்கு தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டாங்க, கீரை கழுவி எடுத்த தண்ணி மட்டுமே போதுங்க. அதில் கொஞ்சமாக தண்ணி இருக்குங்க, அதிலே வெந்து வந்துடுங்க. அடுப்பில் சிம்லேயே வச்சு வேக வைப்போங்க. கீரை பாருங்கள் நல்லாவே வெந்துட்டுருக்கு. இதில் கொஞ்சம் தண்ணி இருக்குங்க, தண்ணி வத்துற வரைக்கும் வேக வச்சுப்போங்க. கீரை பாருங்கள் இதில் உள்ள தண்ணியெல்லாம் சுண்டி நல்லா வெந்துருச்சுங்க. இப்போது கால் மூடி தேங்காய் திருவி வச்சுருக்கேங்க, அதை போட்டு இறக்கிப்போங்க. கீரை பொரியல் ரெடி ஆகிடுச்சுங்க. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.